கடும் கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களா கடவுள் உங்களை கைவிட மாட்டார் நம்மளில் பலருக்கு மனசில் எப்பவும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரும் நிம்மதியாக தானே இருக்கா முதல்ல எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்குறவன் சௌக்கியமாக சந்தோஷமாக தானே இருக்கான் ஆனால் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுண்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்புவா இந்த மாதிரி எண்ணம் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் வந்தது குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சது பிதாமகர் பீஷ்மர் அம்பு படிக்கையில் படுத்துட்டு இருந்தார் தை மாச ரதசப்தமின் நாளில் இறக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தார் ஒரு நாள் தர்மர் உள்பட பாண்டவர்கள் பீஷ்மரை சந்திக்க வரா நலம் விசாரித்த பீஷ்மர் உங்கள் லட்சியம் நிறைவேறித்தான்னு கேட்டார் அதுக்கு தர்மன் சிரித்தான் தாத்தா நாங்கள் தர்மத்தோட பாதையில் தானே நின்றோம் எங்களுக்கு உள்ள பங்கை தர மறுத்து துரியோதனன் ரொம்ப துன்புறுத்தினான் தர்மம் வெளில நாங்க அடைஞ்ச கஷ்டங்கள் துயரங்கள் உங்களுக்கு தெரியாதா தாத்தா அப்படின்னு கேட்டார் அவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு அப்படி நாங்கள் என்னதான் தப்பு பண்ணினோம் தவறு பண்ணின துரியோதனன் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக தானே இருந்தான் அப்படின்னு தர்மன் கேட்டான் மற்ற நாலு பேரும் ஆமாம் தாத்தா நல்ல வழியில் நடந்தால் கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும் போல இருக்கு அதுக்கு என்ன காரணம் தாத்தா அப்படின்னு கேட்டால் பீஷ்மர் சிரிச்சுட்டு பதில் சொன்னார் பேர குழந்தைகளே நீங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கீங்க இதை நான் மறுக்கலை ஆனால் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தப்போ கூட நீங்கள் நிம்மதியாக இழைக்கலை தர்ம பாதையிலேருந்து மாறவே இல்லை கஷ்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியை இழந்தீர்களா பதிமூணு வருஷம் வனவாசம் இருந்தப்போ கூட நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருந்தீர்கள் ஆனால் துரியோதனன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கலை ஆனால் அவன் நிம்மதியாக இருந்தானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்போ பாரு உங்களையே நினச்சிண்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுக்கலான்னு தான் அவனோட முழு எண்ணமும் சிந்தனையும் இருந்தது துரியோதனனால் உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் உங்களை கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினார் நல்ல எண்ணங்களோட நீங்கள் இருந்ததுனால உங்கள் பக்கம் கடைசி வரைக்கும் கடவுள் இருந்தார் ஆனால் துரியோதனன் பக்கம் கடவுள் ஒரு நாள் கூட இருந்ததில்லை நல்லவர்களை ஆண்டவன் சோதிக்கிறது அவளோட திறமையை வெளியில் கொண்டு வரத்துக்கு தான் இந்த உலகத்துக்கு பிரபலப்படுத்துறதுக்கு தான் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் தர்மத்தோட பாதையை விட்டு நீங்கள் யாரும் அகலாததுனால உங்களுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிடவே மாட்டான் கெட்டவர்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான் அப்படின்னு சொல்லி முடித்தார் பீஷ்மர் உண்மைதான் ஆண்டவன் நமக்கு கஷ்டம் கொடுக்குறான்னா அவன் நம்மளை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை இருந்தால் போகிறோம் மனசில் எந்த சந்தேகமும் வராது கஷ்டம் கொடுத்த கடவுளுக்கு அதுலேருந்து நம்மளை காப்பாற்றவும் தெரியும் அந்த நம்பிக்கை இருந்துட்டால் போகிறோம் நாம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சுவிடலாம்